वेलकम टू ऑनलाइन टीएनबीसी तमिल चैनल ऑनलाइन टीएनबीसी तमिल चैनल लेरंदे उंगल गणेशन नम चैनल यूनिट 8 रिलेटेड एथिक्स बुक लेरंदे नम वीडियोस பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எதிக்ஸ்ல இந்திய பண்பாட்டின் இயல்புகள் प्रीवियसா இத பார்ட் 1 வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோல இந்திய பண்பாட்டின் இயல்புகள் ரிமைனிங் பார்த்தோம்னா இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நம்பறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இந்திய பண்பாட்டின் இயல்புகள் ரிமைனிங் பார்ட் என்னங்கறத பார்க்கலாம் தொல்காப்பியர் பாமரர் பாடல்களை எவ்வாறு குறிப்பிடுகிறார் தொல்காப்பியர் பாமரர் பாடல்களை அதாவது நாட்டுப்புற பாடல்கள் தான் பாமரர் பாடல்கள் அதை அவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்னு பாத்தீங்கன்னா பன்னத்தி என்று குறிப்பிடுகிறார் பன்னத்தி அதாவது நாட்டுப்புற பாடல்களை தொல்காப்பியர் பன்னத்தி என்று குறிப்பிடுகிறார் பன்னத்தி இது எப்படி பிரியுன்னு பாத்தீங்கன்னா பண் கூட்டல் நத்தி அதாவது பண்ணை விரும்புவது என பொருள் பண்ணுனா பாடல் பாடலை விரும்புவது என பொருள் படும் நாட்டுப்புற பாடல்கள் எதை விளக்குகின்றன நாட்டுப்புற பாடல்கள் பாத்தீங்கன்னா அவர்களின் பண்பாட்டு சிந்தனைகளை விளக்குகின்றன நாட்டுப்புற கதைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் வரியாது நாட்டுப்புற கதைகள் பற்றி தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா பொருள் மரபில்லா பொய்மொழி ஆணும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி ஆணும் என்ற வரிதான் நாட்டுப்புற கதைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் வரியாகும் சில நாட்டுப்புற கதைகள் அதாவது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் விக்ரமாதித்தன் கதைகள் பஞ்சதந்திர கதைகள் மரியாதை ராமன் கதைகள் தெனாலி ராமன் கதைகள் ராயர் அப்பாஜி கதைகள் புத்தர் ஜாதக கதைகள் அக்பர் பீர்பால் கதைகள் மதன காமராசன் கதைகள் தமிழக நாட்டுப்புற கதைகள் போன்றவை சில நாட்டுப்புற கதைகளாகும் காப்பியங்கள் தோன்ற முதல் காரணம் என்ன காப்பியங்கள் தோன்ற முதல் காரணம் பார்த்தீங்கன்னா கதை பாடல்கள் ஆகும் கதை பாடல்களில் என்னென்ன சொல்லலாம்னா துணுக்குகள் கிராம தேவதைகளின் கதைகள் சமூக கதைகள் வரலாற்று கதைகள் இதெல்லாம் வந்து கதை பாடல்களுடன் சார்ந்ததாகும் அம்மானை என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அம்மானை என்ற சொல் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் தான் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது கதை பாடலில் நான்கு பகுதி உள்ளது அந்த கதை பாடல்களின் நான்கு பகுதி பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபட்டு தொடங்குவது அதுக்கு காப்பு என்று பொருள் அடுத்தது அந்த தன்னோட குருவுக்கு வணக்கம் செலுத்துது குரு வணக்கம்னு சொல்லப்படுகிறது அடுத்தது நடந்த கதை இதுவரைக்கும் நடந்த கதை வரலாறு என அழைக்கப்படுகிறது அனைவரும் அருள் பெற்று வாழ அப்படிங்கிறது கடைசி பகுதியாக வாழி என முடிகிறது இதான் வந்து கதை பாடல்களின் நான்கு பகுதி இறைவனை வழிபட்டு தொடங்குவது குரு வணக்கம் நடந்த கதை அனைவரும் அருள் பெற்ற வாழ கடைசி பகுதி அடுத்தது பார்த்திங்கன்னா கதை பாடல்கள் பார்த்திங்கன்னா முத்துப்பட்டன் கதை நல்லதங்கால் கதை காத்தவராயன் கதை பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மு பாடல் பஞ்சபாண்டவர் வனவாசம் கான் சாஹிபு சண்டை சுடலை மாடன் கதை வில்லுப்பாட்டு போன்றவை சில வரலாற்று கதை பாடல்கள் ஆகும் தொன்மை காலத்தில் மக்களை நன்னெறியில் வாழ வைக்க அமைந்தவை யாவை தொன்மை காலத்தில் பார்த்திங்கன்னா மக்களை நன்னெறியில் வாழ வைக்க அமைந்தவை பழமொழிகள் ஆகும் பழமொழிகள்லாம் நம்மளுக்கு தெரியும் புக்கில் இருந்து சில பழமொழிகள் அறுசுவை உணவை மிஞ்சும் என்ற பழமொழி விளக்குகிறது அதாவது உணவை வந்து அதிகமாக உண்டா வந்து அறுசுவை உணவை மிஞ்சும் என்ற பழமொழி விளக்குகிறது கெடுவான் கேடு நினைப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் போன்ற பழமொழிகள் நல்லெண்ணம் கொண்டு அறநெறியில் வாழ வேண்டிய தேவையை எடுத்துரைக்கின்றன இதான் வந்து பழமொழிகளோட சில பழமொழிகளாகும் அடுத்தது பொன்மொழி பழமொழி வேறு பொன்மொழி வேறு பழமொழிங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்ந்த பண்பாட்டை வலியுறுத்துவது பழமொழியாகும் இதே பொன்மொழினா சிறந்த கருத்தை சொல்வது பொன்மொழி என அழைக்கப்படுகிறது பண்டைய தொல்கதைங்கிறது என்னதான் புராணங்கள் தான் பண்டைய தொல்கதைகள் ஆகும் சில புராணங்கள் அதாவது வாயு புராணம் விஷ்ணு புராணம் மச்ச புராணம் பிரம்ம புராணம் பவிசிய புராணம் முதலியன சில புராணங்கள் அதே மாதிரி மகாபுராணம் கந்த புராணம் விநாயக புராணம் பாகவதம் போன்றவை சில புராணங்கள் ஆகும் புராண கதைகள் குறித்து சில அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இபி டைலர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா புராண கதைகள் தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்று இபி டைலர் கூறியுள்ளார் இதே மார்க்ஸ் முல்லர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் முல்லர் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது என்று கூறியவர் மார்க்ஸ் முல்லர் ஆவார் அடுத்தது இந்திய பண்பாட்டின் இயல்புகளாக என்னென்ன இருக்குது நிலைத்த தன்மை நெகிழுந்தன்மை
நடைமுறை வாழ்விற்கு பயன்படுதல், முழு வளர்ச்சிக்கு உதவுதல், அனுபவ அறிவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகளாக உள்ளன. இந்திய பண்பாட்டின் ஆணிவேர் இது, ஆன்மீகம்தான் இந்திய பண்பாட்டின் ஆணிவேராக உள்ளது. ஒன்றே குலம் ஒருபனே தேவன் என்றவர் யாருன்னா திருமூலர் தான். ஒன்றே குலம் ஒருபனே தேவன் என்றவர். உலகில் சிறந்த பண்பாட்டு கூறுகளை கொண்டதாக கூறும் நாடுகள் யாவை? உலகில் சிறந்த பண்பாட்டு கூறுகளை கொண்டதாக கூறும் நாடுகள் பார்த்திங்கன்னா கிரேக்கம், ரோம், பாபிலோன், எகிப்து, பாரசீகம், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா உலகில் சிறந்த பண்பாட்டு கூறுகளை கொண்டதாக கூறும் நாடுகள் ஆகும். இந்திய பண்பாட்டிற்கு மேலும் சிறப்பை தருவது எதுனா மனித நேயம்தான் இந்திய பண்பாட்டிற்கு மேலும் சிறப்பை தருகிறது. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்து நம்மிடம் வரட்டும் என்று எந்த வேதம் கூறுகிறதுன்னு பார்த்திங்கன்னா ரிக்வேதம் தான். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்து நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதமாகும். யாதுமூரே யாவரும் கேளிர் என்றவர் கணியன் பூங்குன்றனார் ஆவார். யாதுமூரே யாவரும் கேளிர் என்றவர் கணியன் பூங்குன்றனார். நாகரிகம் என்ற சொல், நகர் என்னும் சொல்லடியாக பிறந்தது தான் நாகரிகம். அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா நகர்கூட்டல் அகம் நகரம், அது வந்து நாகரிகம், அப்புறம் அது நாகரிகம் என பிறந்தது. நாகரிகம் புற வளர்ச்சி, பண்பாடுங்கிறது பார்த்திங்கன்னா அக வளர்ச்சி. நாகரிகத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா புற வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, பண்பாட்டை அக வளர்ச்சின்னு அழைப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இதில் புக் பேக் குவஸ்டின்ஸ். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள உருவாக்கிய கருவே பண்பாடு என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசி நார்த்து தான் அந்த வரியை கூறியவர் ஆவார். மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள உருவாக்கிய கருவியே பண்பாடு என்று கூறியவர் சிசி நார்த் ஆவார். அடுத்தது இதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் இ தான். காப்பியம்ங்கிறது மணிமேகலை. அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு திருக்குறள், இதிகாசம் மகாபாரதம், வேதம் வந்து அதர்வன வேதம். ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கீழ்காணும் கூற்றையும் அதற்குரிய விளக்கத்தையும் படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுத்துக. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்யாது என்பது நாட்டுப்புறத்தில் வழங்கும் ஒரு பழமொழியாகும். விளக்கம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையுடன் வாழ்வர்களை யாராலும் பிரிக்க முடியாது. இதுக்கு கூற்றும் சரி விளக்கும் சரி தான் கரெக்ட் ஆன்சர். மனு யஜ்னவால்கியார் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள் என்ன அழைக்கப்பட்டன பார்த்திங்கன்னா தரும சாத்திரங்கள் என அழைக்கப்பட்டன. ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்பட்டவை பார்த்திங்கன்னா சமண நூல்கள் தான். ஆகம சித்தாந்தங்கள் என்று அழைக்கப்பட்டன. கீழ்காணும் கூற்றுக்களை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. புறவளர்ச்சி என குறிப்பிடும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது. அகவளர்ச்சி என குறிப்பிடும் பண்பாடு மாறாத தன்மையுடையது. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கூற்று ஒன்று இரண்டு, புறவளர்ச்சிங்கிறது மாறும் தன்மை, அகவளர்ச்சிங்கிறது மாறாத தன்மை, இரண்டும் சரியானவை. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜான் தாமஸ் தான். அதாவது பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் ஆவார். சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விடுகதை, விடுகதைங்கிறது பிசி. பாமரர் பாடல் அப்படிங்கிறது பண்ணத்தின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். கதை பாடல் பொருள் மரபில்லா பொய்மொழி. நாட்டுப்புற கதைங்கிறது அம்மானை. இது வந்து ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்து நம்மிடம் வரட்டும் என்று கூறிய வேதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் தான். மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதமாகும். லாஸ்ட் ஒன், தவறான இணையை தேர்ந்தெடுக. இதில் வந்து தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா அன்பின் சிறப்பு ஐங்குறு நூறு தான் சொல்லு. இது புறநானூறுன்னு போட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் இ தான் இதுக்கு தவறான இணை. இதெல்லாம் கரெக்டு. தமிழர் திருமண முறை, அகநானூறு, மார்கழி நோம்பை பற்றி சொன்னது கலித்தொகை, வறுமையிலும் செம்மையை பற்றி சொன்னது நற்றிணை, அன்பின் சிறப்பு ஐங்குறு நூறு, இதில் புறநானூறுன்னு போட்டிருக்கு, இதுதான் தவறு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் எத்திக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் என்னென்னு முடிச்சிட்டோம். அடுத்த லெசன் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, அது என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இதோட நாளைக்கு பார்த்ததோட எத்திக்ஸ் புக்கில் நம்ம எல்லா வீடியோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதில் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன லெசன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி எடுத்துடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.